ஸ்வீட்ஸ் நிறைய வாங்கி கொடுத்துட்டாங்க. அதை வச்சு இன்னைக்கு கிச்சன் செட் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சரி, இந்த கிளேல எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்க இதுக்கு பர்பிள் கலர் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஹேண்டில் பண்ணனும். இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். வாங்க பண்ணலாம். இந்த மாதிரி இப்படி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பெப்பிள் அண்ட் ரெட்டில் கடாய் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கடாய். இப்போ மம்மி ஹேண்டில் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஹேண்டில் வச்சிங்கன்னா அழகாக. இப்போது நம்ம இது பண்ண போகிறோம், ஹாட் பாக்ஸ். இந்த சூடாலாம் வைக்கிறதுக்கு ஹாட் பாக்ஸ். அது பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்ச ஃபேவரட் பிங்க் கலரில் தான் பண்ண போகிறேன். அது ஒன் டார்க் பிங்க் கலர். மம்மி பண்ணுங்க சூப்பராக. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிட்டு பவுல் ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி வைக்கப்போம். இது பண்ணதுக்கப்புறமா அடுத்து இப்போ வந்து ஹேம். இந்த ஹேம் அதுக்கு பேர் என்னது, ஹார்ட் பாக்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தேவையானது ஹேண்டில். ஹேண்டில் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம மூடி பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சம் பெப்பிள் கலர் எடுத்துருக்கோம். முதல்ல நம்ம இது பண்ண அந்த இது தவாவா அது பண்ணுறதுக்கு பெப்பிள் கலர் எடுத்தோம். அதனால தான் இப்பயும் பெப்பிள் கலர். இந்த மாதிரி தட்டையாக தட்டிக்கோங்க. ஓகே, அப்படியே மூடி பண்ணிட்டு ஹேண்டில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மம்மிக்கு நான் ஹேண்டில் ஹேண்டில் கொடுத்துட்டேன். ஹேண்டில் இது நல்லா தட்டிக்கோங்க. அது உடனே இது பயிற்சின்னா தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்படியே மூடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு ஃபிட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டுருங்க. சூப்பராக இருக்குது ஹார்ட் பாக்ஸ். ரெடி. இப்போ நம்ம செக்ஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம தண்ணி குடிக்கிற ஜக் பண்ண போகிறோம். நைட்லாம் தண்ணி தாக எடுத்துங்கன்னா நம்ம ஜக்கில் தானே வைப்போம். அந்த ஜக் தான் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு லைட் பிங்க்கும் பிடிக்கும், டார்க் பிங்க்கும் பிடிக்கும். எனக்கு ரெண்டு பிங்க்குமே பிடிக்கும். அதனால தான் ரெண்டு பிங்க்குமே பண்ணுறாங்க மம்மி. கலர் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க.
கிட்ட திருப்பி பாருங்க. மம்மி இதுக்கு மூடி வைங்க. இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி வீட்டுக்கோங்க. இதுதான் பண்ணிக்கோங்க. இது என் கையில வச்சு ஒரு குட்டியான அழகான நம்ம வீட்டில எல்லாம் தண்ணி குடிப்போம்ல அந்த கிளாஸ் பண்ண போறோம். கிளாஸ் பண்ணுங்க மம்மி. இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் பென்சில் இல்லைன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி குட்டியாக பண்ணி விட்டுக்கோங்க. நடுவில் பண்ணி விடுங்க. இந்த மம்மி பண்ணுறாங்க பாருங்க. இந்த பண்ணுறாங்க பாருங்க. அழகாக இருக்குல்ல. குட்டியாக கிட்டன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. பண்ண போது கப்பர் சாசர் கப்பர் சாசர் பண்ணலாம் வாங்க. கப்பர் சாசர் இல்லை கப்பன் சாசர். கப்பன் சாசர் எங்க மம்மி சொல்றாங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கப் பண்ண போறோம் வாங்க. டீ கப். டீ கப்னா நம்ம குடிப்போம் டீ அதெல்லாம். இப்போ வந்து முதலே வந்து தட்டு பண்ணியிருக்கோம். அது மாதிரி இப்போ நம்ம டீ கப் பண்ண போறோம். தட்டு நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். எந்த கலர்ல வேணாலும் பண்ணலாம் தட்டு. இப்ப அதுக்கு மேல வைக்கிறேன் குட்டி டீக்ல. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோங்க. டீ குட்டிய டீ கப் செட்டோட அழகா இருக்குல்ல. குட்டியான தட்டு பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்குவோம். அந்த கரண்டி பண்ண போறோம் வாங்க பண்ண. அந்த பண்ணி பண்றாங்க பாருங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி லைட்டா இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படியே அழகா இருக்குல்ல கண்டி. பண்ண போட்டு பூரி கட்டை. பூரி கட்டை இந்த மம்மி பண்றாங்க பாருங்க. பூரி கட்டை இங்க பூரி கட்டை இந்த மாதிரி தட்டிக்கணும். இந்த மம்மி பண்ற மாதிரி அதுக்கப்புறம் இது பண்ணணும். இது கீழே இருக்கிற இது இந்த ஸ்டாண்டு இப்படி நிமித்தி. இப்ப நம்ம பூரி தேய்க்கிறது பண்ண போறோம். இந்த இப்படி பண்ணுவாங்கல்ல அந்த தேய்க்கிறது அதை பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணிட்டு போங்க. நல்லா இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அம்மா நீ கிளாஸ் செஞ்சதெல்லாம் சரிதான். எனக்கு பசிக்குது கொஞ்சம் தோசை ஊத்தி கொடுக்க முடியுமா? ஏதோ தோசை ரெடி ஆயிட போகுது. இரு குட்டிமா. தோசை வேகுதா? ஆமா ஆமா ரெடி ஆயிட்டு இருக்கு உனக்காக. அதுவும் தக்காளி தண்ணி சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐகானை டிங் டிங் பண்ணி விட்டுருங்க. கலாட்டாவை
வேர்ல்ட்.